ஆதம்பாக்கத்தில் பறக்கும் ரயில் மேம்பாலம் பாரம் தாங்காமல் சரிந்து விழுந்த விபத்தில் பணியாளர்கள் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. வேளச்சேரி பரங்கிமலை பறக்கும் ரயில் சேவைக்காக ஆதம்பாக்கம் வரை கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பே பில்லர் போடும் பணிகள் நிறைவுற்றன. ஆதம்பாக்கத்தில் நிலஎடுப்பு பிரச்சினை நீதிமன்ற உத்தரவை அடுத்து கடந்த ஆண்டு முதல் விறுவிறுப்படைந்து பணிகள் நடைபெற்றன. இந்த நிலையில் நேற்று மாலை 157 பில்லரில் ரயில் பாலம் நிலைநிறுத்தும் பணியில் ஜாக்கி மூலம் தொழிலாளர்கள் ஈடுபட்ட போது ஒருபுறமாக சரிந்து அருகில் உள்ள சாலையில் விழுந்துள்ளது. இந்த சாலை ஏற்கனவே தடை செய்யப்பட்டிருந்ததாலும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தென்னக ரயில்வே துணை பொதுமேலாளர் கௌசல் கிஷோர் சக ரயில்வே அதிகாரிகளுடன் விபத்து நடைபெற்ற இடத்தை பார்வையிட்ட நிலையில் செய்தியாளர்களிடம் பேசினார். மேலும் அவர் பேசுகையில், மார்ச் மாதத்திற்குள் நிறைவடைந்து பறக்கும் ரயில் ஓட இருந்த நிலையில் மேலும் சில மாதங்கள் தாமதமாகும் என தெரிவித்தார். 2007 ஆம் ஆண்டு மறைந்தாலும் நம்முடைய இதயங்களில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வேளச்சேரியில இந்த பறக்கும் ரயிலை தொடங்குகிற போது, இது இதோடு முடிந்து விடாது, இது சென்ட் தாமஸ் மவுண்ட் வரை நீடிக்கப்படும் என்று 430 கோடி ரூபாய் மதிப்பில் அந்த திட்டம் நிறைவேற்றப்படும் என்று அறிவித்தார்கள். 2006 2011 வரை இருந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் அது 5 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர்ல கிட்டத்தட்ட 4.5 கிலோமீட்டர் திமுக ஆட்சியிலே 11 நாங்கள் வேலை பில்லர்லாம் போட்டு முடிச்சிட்டோம். இந்த 3/4 கிலோமீட்டருக்கு நில கையகப்படுத்துகிற பிரச்சனையின் காரணமாக நிலத்துக்கு சொந்தக்காரர்கள் நீதிமன்றம் சென்று விட்டதால் அந்த பணிகள் அப்படியே 10 ஆண்டுகளாக கிடைப்பில் போடப்பட்டது. மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நம்முடைய தலைவர் தளபதி தலைமையில் அமைந்ததற்கு பிறகு அதை நீதிமன்ற பிரச்சனை முடித்து இந்த பணியை வேகமாக முடித்திட வேண்டும் என்று திட்டமிட்டு அந்த பணிகள் இன்றைக்கு வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது மார்ச் மாதம் இது மக்கள் பயன்பாட்டுக்காக கொண்டு வரப்படுகிற திட்டம். இந்த சூழ்நிலையில 500 டன்னுக்கு மேற்பட்ட எடை கொண்ட ஒரு பில்லர் அந்த பீம் பொறுத்துக்கிற போது அது தவறுதலாக கீழே விழுந்து விட்டது. நாங்கள் அதாவது எந்த வித பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு இப்பேற்பட்ட விபத்து நேர்ந்திருக்கிறது, அதுவே ரொம்ப மகிழ்ச்சி. அதை இங்கே வந்து பார்க்குற போது தான் மேலே பார்க்கறதுக்கு சின்னதாக தெரிஞ்சு கீழே வந்து பார்க்குறேன், அவ்வளோ பெரிய பில்லர், அவ்வளோ பெரிய பீமா இருக்குது. இப்போ என்னன்னா மார்ச் மாதம் முடிய வேண்டி மக்கள் பயன்பாட்டு கொண்டு வந்த பிரச்சனை இன்னும் 2-3 மாத காலத்துக்கு பிறகு மே ஜூனில் தான் இந்த பணி முடியும், ஒரு 2-3 மாதம் அதிகமாகிடும். நாங்கள் வந்து மார்ச் மாதமே இதை முடித்து மக்கள் பயன்பாடு கொண்டு வர வேண்டும் என்று இந்த பணியை வேகமாக இன்றைக்கு நடைபெற்றிருந்தாலும் துரதிருஷ்டமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. உள்ளபடியே மக்களுக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் ஏற்பட்டு இந்த விபத்து ஏற்பட்டது அது ஒரு மகிழ்ச்சியாக இருந்தாலும் அது பணி நிச்சயமாக ஒரு 3-4 மாதம் பாதிக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது. நாங்கள் எதுக்கு வந்தோன்னு சொன்னால் அதை வழியாக எங்களுக்கு இந்த விபத்து நடந்தால் கூட நம்ம தொகுதி மக்களுக்கு எந்த பிரச்சனை இல்லைன்ற சந்தோஷத்தில் தான் நான் வந்தேன். அதை சம்மந்தப்பட்ட துறையினுடைய அதிகாரிகள்லாம் வந்திருக்கிறாங்க, பார்வையிடுறாங்க, எதனால் இந்த விபத்து ஏற்பட்டது விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆக இதுக்கு தொடர்ந்து இந்த பணிகள் வேகமாக நடந்து இன்னும் 2-3 மாதம் அதிகமானால் கூட இந்த திட்டத்தை வேகமாக செயல்படுத்தி மக்கள் பயன்பாட்டில் கொண்டு வருவோம். சார், ரொம்ப அலட்சியமான ஒரு விபத்தா இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம இந்த சைடு விழுத போல அந்த சைடு விழுந்தா பெரிய அளவுல பாதிச்சு இருக்கும். இது பாதுகாப்பா இருக்குமா அடுத்து இந்த பிரச்சனை கூட? அதுதான், எல்லா ரயில்வே துறையினுடைய ஒட்டுமொத்த அதிகாரிகள் வந்திருக்கிறாங்க. இந்த வந்து எந்த காரணத்திற்காக விழுந்ததுன்னு ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப நாளைக்குதான் சொல்லுவாங்க அதனால வந்ததுன்னு சொல்லி, இரவு நேரம் ஆயிடுச்சு, நாளைதான் தெரியப்படும். இருந்தாலும் பாதிப்பு தான். அதுல எங்களுக்கு உள்ள சந்தோஷம் என்னன்னா பொதுமக்களுக்கு எதுவும் பாதிப்பு இல்லாத அளவுக்கு நடந்ததுதான் எங்களுக்கு சந்தோஷம். ஆக விரைவுபடுத்தி மீண்டும் இந்த திட்டத்தை எந்த அளவுக்கு வேகப்படுத்தி மக்கள் பயன்பாட்டு கொண்டு வர முடியுமோ அதை கொண்டு வருவோம் என்பதை தெரிஞ்சுக்கிறேன். வருங்காலத்துல பாதிப்பு இல்லாம இருக்கக்கூடிய அந்த ஆய்வுகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் கோரிக்கை வைக்கணும். நம்ம வந்திருக்காங்களே, இல்ல மத்தபடி அங்கேயும் இல்லை. இது வந்து ஏதோ என்ன காரணம் தெரியல, நாளைக்குதான் தெரியும். மத்தபடினா இப்ப ரயில்வே மெட்ரோ ரயில் போகுது, அது எப்படி வைக்கிறாங்கன்னு தெரியல, எப்படி பில்லர் போடுறாங்கன்னு தெரியல. காலையில பார்த்தா இரவு பார்த்தா ஒண்ணுமே அந்த பில்லர்லாம் வைக்கல. காலையில போய் பார்க்கும்போது எல்லா பில்லரும் வச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு
நம்முடைய அரசின் மூலமாக இந்த பணிகள் ரொம்ப வேகமாக, குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பாகவே அந்த பணிகள் வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது துரதிருஷ்டவசமாக இந்த பணி, இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதிகாரிகள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பணி எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடித்து மக்கள் பயன்பாட்டில் நான் கொண்டு வருவேன். இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.